Hi friends, welcome to our channel Jay and Jay's Corner. So, this is our introduction video. So, in this channel, you can see what you want to see. நம்ம வந்து நேச்சுரல் வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி செய்கிற ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மில்லட் ரெசிபீஸ், மில்லட்ஸ், எல்லா மில்லட்ஸையும் பயன்படுத்தி ஒவ்வொரு டிஷ் புதுசாக நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து குக்கிங் டிப்ஸ், குக்கிங் ரெசிபீஸ் எல்லாமே இந்த சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் ஆர் வீடியோ. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை அப்படியே முடிச்சிடக்கூடாதுன்னு இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் தான் நம்ம பார்க்க போகிறோம், தினை தேங்காய் பால் பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட தினை தேங்காய் பால் பாயாசத்துக்கு முதல்ல ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் தினை. ஸோ இது வந்து தினையும் பாசிப்பருப்பும். இது வந்து 100 கிராம், ஒரு மணி நேரம் ஊற வச்சது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்து தேங்காய் பால். இது வந்து 300 ml ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கொஞ்சமாக திராட்சை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 3-4 ஏலக்காவை தோல் உரித்து இடித்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு இன்க்ரீடியன்ட், அதாவது 2 வெல்லத்தோட பாக மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். பாயாசத்துக்கு மட்டும் எவ்வளோ போடணும்னு நாங்கள் மெஷர் பண்ணுறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு இன்க்ரீடியன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து லைட் பண்ணியாச்சு, ஃப்ளேம் ஹையில் இருக்குது. ஸோ குக்கரில் நம்ம தண்ணி ஊற்றுறோம். இது வந்து 300 ml ஆஃப் வாட்டர். அடுத்து வந்து நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, 1 ஹவர் ஊற வச்சிருந்த தினையும் பாசி பருப்போம். ஸோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 100 கிராம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தினையை ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து 3 விசில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 விசில் வந்தோடனே நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் வந்துடுச்சு, நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டோம். ஸோ வந்து இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதில் தண்ணியும் நம்ம ஊற வச்சது மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ பாயாசத்துக்கு தேவையான தேங்காய் பால், அப்புறம் சுகர் சிரப்பு எதுவுமே நம்ம இன்னும் சேர்க்கல. ஸோ இது பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும், குறுன குறுனையாக தான் இருக்கும். நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டோம். இது வந்து சிம்மில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னும் எதுவுமே பண்ணலை. ஸோ இதில் வந்து நெய் ஊற்ற போகிறோம். இந்த நெய் வந்து நாங்கள் வீட்டிலையே காய்ச்சின நெய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டோம். நம்ம வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பும் திராட்சையும், ஸோ அதை நம்ம இதில் போட்டுட்டு இதை நல்லா நம்ம வந்து ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம், சாட்டே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து குக்கரில் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா தண்ணியும் நம்ம ஊற வச்ச தினையும் பாசி பருப்போம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண கேஷ்யூ, அதாவது முந்திரி பருப்பு கூடையும் திராட்சை கூடையும் நம்ம இப்போ அதை சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து குக்கர்லேருந்து சேர்த்து வச்சுருந்த அந்த அந்த குருணையாக இருந்த தினையும் அந்த பாசிப்பருப்பும் நாங்கள் சேர்த்து வச்சுருந்தோம். அதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கும். ஸோ 1 நிமிஷம் கழித்து நம்ம வச்சுருந்த சுகர் சிரப்பை நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் ஊற்றுற இந்த பாத்திரம் வந்து 100 ml பிடிக்கும். ஸோ இதில் வந்து எங்களுக்கு வந்து 2 கப் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கூடையோ குறைச்சலாவோ ஊற்றிக்கோங்க. நாங்கள் இப்போ வந்து 200 ml சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா இது போரிங் கன்சிஸ்டன்சில வந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாயாசமாக இருந்தாலும் ஒரு ரொம்பவே ரொம்ப சின்ன பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா சால்ட் எல்லா பக்கமும் அது போகணும் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், 3 to 5 மினிட்ஸ் இதை வந்து கிண்டினா போதும். ஸோ இதை நல்லா வந்து விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம சுகர் சிரப் சேர்த்தோன்னே இதை வந்து 3 to 5 மினிட்ஸ் நம்ம வந்து கிண்டினா போதும், இல்லைன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து நம்ம 3 to 4 ஏலக்காய் உரித்து இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக நீங்கள் வந்து சுகர் சிரப் ஊற்றுனோன்னே கிண்டுறீங்கல்ல, அப்போ வந்து இந்த சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு பொறுமையாக 5 நிமிஷம் கைவிடாமல் நீங்கள் கிண்டணும். ஸோ நம்ம ஏலக்காவை சேர்த்துட்டோம். ஸோ ஏலக்காய் சேர்த்துட்டு ஸோ நம்ம கிண்டலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏலக்காய் சேர்த்துட்டோம். ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம 1 மினிட் கிண்டிடணும், நல்லா கிண்டிட்டு. ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டி அது வந்து ரொம்ப ஆறாமல் ரொம்பவும் சூடாக இல்லாமல் கரெக்டாக வார்மாக இருக்கும் போது நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். நம்ம சூடாக இருக்கும் போதே தேங்காய் பால் சேர்த்துட்டோம்னா திரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம போட்ட எஃபர்ட்லாம் வீணாயிரும். ஸோ நம்ம அதை பண்ண வேண்டாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு காமிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்துட்டோம், இப்போ தான் ரொம்பவே சூடாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் அது கொஞ்சம் அதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹீட் கம்மியானோன்னே நம்ம தேங்காய் பால் சேர்க்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எடுத்து எப்படியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கும், நல்லா கொஞ்சம் டெம்பரேச்சர் டவுன் ஆகி ஆறிடுச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 300 ml தேங்காய் பால். ஸோ நம்ம அதை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆறணுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சேர்க்கணும், இல்லைன்னா அது திரிஞ்சு போயிடும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திரிஞ்சு போயிடும் இல்லைன்னா. ஸோ நம்ம வந்து 2 நிமிஷம் கழித்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தோன்னா இதை நல்லா இப்படி கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லாவே போரிங், அதாவது பாயாசம் அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. தேங்காய் பால் ஊற்றினோடனே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, நல்லாவே போரிங் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு சொல்லணும்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட பாயாசம் இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து சர்வ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இப்படி எந்த கிளாஸில் வேணாலும் நீங்கள் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நம்ம நம்புகிறோம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் படிக்கிறோம். இது எப்படி உங்களுக்கு வந்து வந்திருக்கு, எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் அவர் வீடியோ.